हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मी चैनल इनकी नम्बर क्रिएटिव चैनल सिंगल बॉर्डर डायमंड डिजाइन कोड़ा एप्डी पोड़ुदुन सोलीट पाकला इंद कुड़ेले पात्तिंगना इंगे सेंटर ला मट्टों डायमंड शेप ला बिस्केट नॉट ला वरा मादरी पोड़ुरुपें इदे मादरी कुड़ेयोड़ा इनोर साइडलियों इदे मादरी दां पोड़ुरुपें मत्तबड़ी कुड़ा फुल्लावे बॉक्स नॉट ला नमक्कु वरुम இந்த கூட பின்றதுக்கு டோட்டலாக நமக்கு ரெண்டு ரோல் வரைக்கும் உயரம் தேவைப்படும். இந்த கூடையோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 24 சென்டிமீட்டர், கூடையோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வரும். கட் பண்ண ஒயர்ஸை பேஸில் வந்துட்டு என்ன மாதிரி பேட்டர்னில் ஜாயின் பண்ணுற, அதுக்கப்புறம் கார்னர் டர்னிங் இதை மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டிங்கன்னா போதும். கூட ஃபுல்லாகவே நீங்கள் நார்மல் கிராஸ் கட் கூட எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூட பின்றதுக்கு பிங்கில் 32 ஒயர், க்ரீனில் 18 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 8 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிகினருக்காக பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஒயர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் இதுவுமே பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம ஒயரை சரிசமமாக வச்சு இந்த நாட்டை போட்டாலும் நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் சரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி கட் பண்ண 50 ஒயரையும் 2 2 எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டு வச்சிட்டேன். பிங்கில் 16 நாட் வந்திருக்கும், க்ரீனில் 9 நாட் வந்திருக்கும். இப்போது இந்த நாட் எல்லாத்தையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற பேட்டர்னில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இந்த கூட ஃபுல்லாகவே சிங்கிள் பார்டர் டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு க்ரீன் நாட்டு பிங்க் நாட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு க்ரீனு 2 பிங்க், ஒரு க்ரீனு 2 பிங்க்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இந்த 2 நாட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் ஒயர் கிராஸ் ஆகும், கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகும் இல்லையா. மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் சைடு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும். இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த பிங்க் ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு, இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதே மாதிரி தான் 25 நாட்டையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ 2 நாட்டை ஜாயின் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ 3வது நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து பிங்க் நாட் எடுத்திருக்கேன். இப்போ மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே இங்கே ஒரு நாட் போடணும். இங்கே மேலே இங்கே ஒரு நாட் போட்டாச்சு, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடலாம். 4 நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இது எல்லா நாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேவா, இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து க்ரீன் நாட் எடுக்கணும். ஒரு க்ரீனு 2 பிங்க்கு, ஒரு க்ரீனு 2 பிங்க்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது பிங்க் நாட்டை வச்சு இங்கே ஒரு நாட் போட்டாச்சு, இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாட்ஸ் எல்லாம் எப்படி வரிசையாக ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 25 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு க்ரீனு 2 பிங்க்கு, ஒரு க்ரீனு 2 பிங்க்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 2 பக்கத்துலேயும் ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் நாட் வரா மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்து இன்னும் பேஸு கொஞ்சம் பெருசாக நமக்கு வேணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் வரிசையாக பிடிச்சி நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 7 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 7 வரிசை, சென்டரோடு சேர்த்து டோட்டலாக 15 வரிசை இந்த பேஸில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டே வரணும். இப்போ பாருங்கள் இந்த 2 நாட்டுக்கு இடையில இந்த மாதிரி ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், இதில் நம்ம நாட் போடுறோம். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி வரிசையாக நாட் போட்டுட்டே வரணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு குட்டியாக ஒரு கிராஸ் கட் கூட வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐகார்டு லிங்க் கொடுக்குறேன். குட்டியாக அந்த பேஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குடைகள்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரை எப்படி பிடிச்சி நாட் போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போது இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கிராஸ் ஆகும், இந்த ஒயரை எல்லாத்தையும் பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் நம்ம ரெண்டு வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ மூணாவது வரிசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மூணாவது வரிசையும் இதே மாதிரி தான், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், கிராஸ் ஆகிற ஒயரை வரிசையை பிடிச்சி நாட் போட்டுட்டே வரணும். இப்போ பிகினருக்காக மூணாவது வரிசை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், இந்த மாதிரி பிடிச்சி நாட் போடணும். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிராஸ் ஆகிற இந்த ஒயரை பிடிச்சி இங்கே ஒரு நாட் போடுறேன், அவ்வளோதான். இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வரணும். சேம் இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஏழு வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் ஏழு வரிசை நம்ம போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போடணும். ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போது மூணு வரிசை பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் நாலு வரிசை இருக்குது, ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து டோட்டலாக மேல் பக்கத்தில் ஏழு வரிசை வரைக்கும் பின்னியிருக்கேன். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பியோர் க்ரீன் நாட் நமக்கு வரும். இந்த முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பியோர் க்ரீன் நாட் நமக்கு வந்திருக்கும், அது பக்கத்தில் மிக்ஸ் நாட்டு வந்திருக்கும். இப்போ டோட்டலாக ஏழு வரிசை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல கிராஸ் ஆகிற இன்னும் ஒரு வரிசை நம்ம போட்டாலும் இந்த கூடை ஃபுல்லாக இந்த மாதிரி டைமண்ட் பார்டர் டிசைன் வராது. இந்த பிங்க் கலர்லேயும் ரெண்டுக்கு ரெண்டு பேட்டர்னில் நமக்கு வராது, இந்த பேட்டர்னே வந்துட்டு டோட்டலாக மாறிடும். ஓகேவா, இது ரெண்டு ரோல் கூட. ஸோ இந்த அளவு கூடைக்கு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஏழு வரிசை மட்டும்தான் போடணும், அதுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ இந்த பக்கம் ஏழு வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் சென்டர்லேருந்து ஏழு வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் பின்னி காமிச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 வரிசை வரைக்கும் போட்டிருப்போம். இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் நாட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் மிக்ஸ் நாட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் க்ரீன் நாட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு மிக்ஸ் நாட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கார்னர் டர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த கூடை ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் சிங்கிள் பார்டர் டிசைன் வரும். இப்போ இந்த நாலு பக்கத்துலேயும் இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் ஒயர் நமக்கு வேண்டாம். இப்போ பேஸ் போடுறதுக்காக மட்டும்தான் இந்த க்ரீன் ஒயர். இந்த ரெண்டு பிங்க் ஒயரை வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்ரீன் ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். மூணு ஒயரை வச்சு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் மற்ற மூணு பக்கத்துலேயும் மூணு ஒயரையும் வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த கிராஸ்கட் கூடைகளில் நிறைய சகோதரிகள் சந்தேகம் கேட்குறது என்னென்னா, எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் வந்துட்டு இந்த கார்னர் டர்னிங் மட்டும்தான் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கடைசி மூணு ஒயர், இந்த க்ரீன் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு நாட் போடணும். இந்த மூணாவது ஒயரை இப்படி மடிக்கிறேன். இந்த ரெண்டு ஒயர், கடைசி ரெண்டு ஒயர் எடுத்து இது மேலே இப்படி சுற்றணும். க்ரீன் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ எப்பவும் போல் நாட் போடுற மாதிரி போடணும். இதே மாதிரி இந்த ஷேப்பில் மட்டும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் இப்போவே அந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல பிங்க் ஒயரை மட்டும் நம்ம வச்சு நாட் போட்டோன்னா அந்த இடத்துல பெரிய ஹோல் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் நம்ம இந்த க்ரீன் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இதே மாதிரி நாலு பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி காமிக்கிறேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஏழு வரிசை போட்டோம் இல்லையா, அந்த ஏழாவது நாட்டு, ஆறாவது நாட்டு, அஞ்சாவது நாட்டு, அந்த மூணு நாட்டை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கோம். எல்லா கிராஸ்கட் கூடைகளுக்கும் இந்த மாதிரி மூணு ஒயரை வச்சு கார்னர் டர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணுவோம். சப்போஸ் இந்த மாதிரி க்ரீன் ஒயரை கட் பண்ணாமல் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மறைச்சி வைக்காமல் நான் போட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாகாது. சென்டரில் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி க்ரீன் கலரில் ரெண்டு வரிசை நமக்கு தனியாக தெரியும். கூட ஃபுல்லாகவே அந்த சிங்கிள் பார்டர் டிசைன் வரணும் க்ரீன் கலரில் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஒரு க்ரீன் ஒயரை மறைச்சி வச்சு நம்ம நான் போடுறோம். சப்போஸ் அப்படி இருந்தால் பரவாயில்ல, சென்டரில் ப்ளஸ் மாதிரி ரெண்டு வரிசை தெரிஞ்சால் பரவாயில்லனா நீங்கள் நார்மலாக கூடைக்கு எப்படி கார்னர் டர்ன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு பக்கம் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த கூடை உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி தான் கூடையோட மற்ற மூணு பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுருவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இப்படியே திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த வரிசையில் ஏழாவது நாட்டில் இருக்கிற ஒயர், ஆறாவது நாட்டில் இருக்கிற ஒயர், அஞ்சாவது நாட்டில் இருக்கிற ஒயர், இந்த மூணு ஒயரை பிடிச்சி நாட் போட போகிறோம். இப்போ இந்த பிங்க் ஒயர், க்ரீன் ஒயர், இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்படி மடிக்கிறோம். இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த க்ரீன் ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வச்சு நாட் போட்டால் தான் அந்த பிங்க் ஒயர் வந்துட்டு நமக்கு வெளியே தெரியும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட போட போகிறீங்கன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். குட்டியாக ஒரு கிராஸ் கட் கூட அது எப்படி போடுறதுன்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வச்சு வரிசையாக நாட் போட்டே போகிறேன். அந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த கூடைக்கெல்லாம் மூணு ஒயர் உருட்டு கைப்பிடி போட போகிறேன். நீங்கள் உருட்டு கைப்பிடி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய விதமான கைப்பிடி வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கைப்பிடி பிடிக்குதோ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ இன்னும் ஒரு நாட் தான் இருக்குது. இந்த நாட் போட்டுட்டு க்ரீன் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளுக்குள்ளே திருப்பி உள்ளுக்குள்ளே இந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். இந்த கட் பண்ணுற ஒயர் வேஸ்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். இந்த நாலு ஒயரையும் கூட ஹேண்டில் போடுறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு உள் ஒயராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற ஒயரையும் சொருகி முடிச்சுடுங்க. இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு பிங்க் நாட் நமக்கு வரும். இப்போது இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னியாச்சு. இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னி இங்கே ஒரு நாட் போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைசி மூணு ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். இந்த மூணு ஒயரை பிடிச்சி நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். க்ரீன் ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி மடிக்கணும். ஓகேவா, மூணாவது ஒயரை மடித்தாச்சு. இந்த க்ரீன் ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி மடித்து நாட் போடுறேன், பாருங்கள். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இப்படி இந்த ஏரோ மாதிரி போகுது இல்லையா, இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஒரு பக்கம் போட்டு காமிச்சு இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். அதுக்கப்புறம் க்ரீன் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இப்போது இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போது இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கடைசி மூணு ஒயர், இதை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இந்த கடைசியாக இருக்கிற இந்த பிங்க் ஒயர், க்ரீன் ஒயர் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்படி மடிக்கணும். க்ரீன் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி மடித்து அந்த மூணாவது ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாலு கார்னரையும் டர்ன் பண்ணி முடித்தாச்சு. இனி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இந்த க்ரீன் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் இந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி பிடிச்சி நாட் போட்டு காமிச்சு இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெண்டு பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு சொல்லிட்டு பிடிச்சி நீங்கள் நாட் போட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இப்போ கூடையோட சைடு வால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி பின்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒயர் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு நாட் போடுவோம். நாட் போட்டுட்டு லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு பிடிச்சி நாட் போட்டு போகணும். இதே மாதிரி தான் இந்த கூடையோட சைட் வால் ஃபுல்லாகவே போடணும். அது இல்லாமல் இப்போ இந்த ஒயர் இந்த ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகாது. கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரே பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் டர்ன் பண்ணி பக்கத்துலேயே இந்த ஒயர் தான் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு இதே மாதிரி லெஃப்ட் சைடு இப்படி மேல் பக்கமாக போகும். இதே மாதிரி தான் லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். சென்டர்லலாம் ஒயர் கிராஸ் ஆகும், அப்படி பிடிச்சி நாட் போடாதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சென்டரில் வந்துட்டு அந்த பிஸ்கெட் நாட்டில் பின்ன போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியே பின்னிட்டு வாங்க. இந்த மாதிரி பின்னும்போது பின்னுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் பின்னும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போது இது ரெண்டாவது வருஷம் பின்றோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க.
இதே மாதிரி இந்த end வரைக்கும் போடணும் இந்த ஒரு பக்கத்துல மட்டும் பின்னி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலயும் பின்னணும் ஃபுல்லாவே பின்னி காமிச்சனா ரொம்ப டைம் ஆயிடும் என்னோட இன்னொரு சேனல் ரிடில் போர்ட் அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் விடுகதைகள் அதுக்கு அப்புறம் பொது அறிவு வினா விடைகள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டிருக்கேன் பாருங்க ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸோட லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கிராஸ் ஆகிற ஒரு ஒயரை பிடிச்சி நாட் போட்டோம் நாட் போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை இந்த எண்டு வரைக்கும் பிடிச்சி நாட் போட்டாச்சு இதே மாதிரி நாட் போட்டு வந்தீங்கன்னா இந்த ஏரோ மாதிரி இருக்கு இல்லையா இது வந்துட்டு இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வந்துடும் நமக்கு இப்போ ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் இந்த பக்கத்தில் இப்போ மூணாவது வருஷம் ஃபஸ்ட்டு எந்த ஒயர் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த நாட்டை போடுங்க நாட் போட்டுட்டு இப்படி லெஃப்ட் பக்கம் இப்படி போகும் அந்த ஒயரை பிடிச்சி வரிசையை நாட் போட்டே வரணும் அவ்வளோதான் இந்த இடத்துல தான் உன்னோட ஒன்றும் ஒயர் கிராஸ் ஆகுது இந்த கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நாட் போட்டாச்சு இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போட்டே வரணும் இதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா இந்த இடத்துல நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட்டு போகிற ஒயர் ரைட்டை பிடிச்சி நாட் போடணும் இதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும் மாற்றி மாற்றி பின்னதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த மாதிரி பின்னி முடிச்சிட்டேன் இதே மாதிரி கூடையை திருப்பி இந்த பக்கத்துலேயும் பின்னி முடிச்சிட்டேன் இப்போ லெஃப்ட் சைடு 9 வருஷம் பின்னியிருக்கேன் ரைட் சைடு 9 வருஷம் பின்னியிருக்கேன் இங்கே சென்டரில் பாருங்கள் இந்த பியோர் க்ரீன் நாட் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு பார்டர் முடிகிற மாதிரி முடிச்சிருக்கேன் இப்போ இந்த சென்டரில் க்ரீன் நாட்டில் முடிச்சிருக்கேன் இல்லையா இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு 3 பியோர் க்ரீன் நாட் வரும் இந்த வரிசையில் இதே மாதிரி லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணதுலேருந்து 3 பியோர் க்ரீன் நாட் வரும் இந்த மாதிரி கரெக்டாக முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ அடுத்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம் இப்போ இந்த 4 பிங்க் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் லெஃப்ட் சைடு இருக்க இந்த 2 பிங்க் ஒயரையும் இப்படி மடிக்கணும் இப்படி மடித்து ரைட் சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும் இது ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ரெண்டாவது ஒயரையும் இப்படி பின் பக்கமாக இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இது சுற்றணும் இல்லையா இந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு லூப்லேயும் போடணும் இந்த ரெண்டு லூப்லேயும் போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி முன்பக்கம் கொண்டு வந்துடுங்க முன்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 4வது ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும் மறுபடியும் இந்த ரெண்டு ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் வைங்க ரெண்டாவது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும் அவ்வளோதான் இப்போ பிஸ்கெட் நாட் போட்டாச்சு இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கெட் நாட் போடுறீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு லூஸ் வரும் இந்த ஒயர் இந்த டைட் பண்ணுறதுல தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக டைட் பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு நாட் போட்டாச்சு அடுத்து மிக்ஸ் நாட் வரும் பாருங்கள் க்ரீன் ஒயரோட அதில் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் இந்த பியூரா பிங்க் ரெண்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் அதில் பிடிச்சி நம்ம பிஸ்கெட் நாட் போடுறோம் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கெட் நாட் போட்டும் போடலாம் அப்படி இல்லைனாக்கா ஃபுல்லாக நீங்கள் பாக்ஸ் நாட்டில் கூட இந்த கூடையை போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஒரு பிஸ்கெட் நாட் போடுறோன்னா அதை சுற்றி நமக்கு க்ரீன் கலரில் பாக்ஸ் நாட் போடணும் இப்போ இந்த பக்கம் ரெண்டு நாட் போட்டோம் இல்லையா இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ரெண்டு நாட் போடணும் அப்புறம் ஃபைனலாக பியூர் க்ரீன் நாட் நமக்கு வரும் ஒரு பிஸ்கெட் நாட் போடுறோன்னா அதை சுற்றி நமக்கு க்ரீன் நாட் வரும் பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டோம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் மேலே ஐக்கார்ல லிங்க் கொடுக்குறேன் ஒரு சின்ன சின்ன ஒயர் 4 ஒயர் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குடைகளில் போடுங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு ரெண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் அவ்வளோதான் இப்போ சென்டரில் ஒரு பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம் இல்லையா இதே மாதிரி லெஃப்ட் சைடு 3 பிஸ்கெட் நாட்டு ரைட் சைடு 3 பிஸ்கெட் நாட் நம்ம போடணும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிங்க் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சுட்டு ரைட் சைடு இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டு லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டாவது ஒயரையும் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும் இப்போ இதே மாதிரி இந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த ரெண்டு ஒயரையும் ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வந்துடுங்க ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த 4வது ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி பின் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டு லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் வைங்க இந்த ஒயரையும் இப்படி பின் பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒயரை ரெண்டு லூப்லேயும் போடணும் அவ்வளோதான் நாட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள்
ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக காமிச்சேன் இல்லையா. இப்போ இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் போடணும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு மூணு பிஸ்கட் நாட்டு, சென்டர்லேருந்து ரைட் சைடு மூணு பிஸ்கட் நாட் போட போகிறோம். ஒரு பிஸ்கட் நாட் போட்டோன்னா அதை சுற்றி க்ரீன் நாட் நமக்கு வரணும். மற்றபடி எப்பவும் போல தான் கூடையோட சைடு வால் போடுவோம் இல்லையா, லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டு அதை சுற்றி பாருங்கள், பாக்ஸ் நாட்டு க்ரீன் ஒயரை பிடிச்சி நாட் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு பிஸ்கட் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல மூணாவது பிஸ்கட் நாட் போடணும். போட்டுட்டு இந்த க்ரீன் ஒயரை பிடிச்சி பாக்ஸ் நாட் போடணும். இதே மாதிரி இந்த இடத்துல நாலாவது பிஸ்கட் நாட் போடணும். மற்றபடி மற்ற இடத்துலலாம் வந்துட்டு பாக்ஸ் நாட்டையும் போட்டுக்கோங்க. ரைட் சைடு எப்படி போடுறோமோ சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் போடணும், அதை சுற்றி க்ரீன் நாட்டு. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மூணு நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் ஒரு பிஸ்கட் நாட் போட்டோம், லெஃப்ட் சைடு மூணு பிஸ்கட் நாட்டு, மற்றபடி இந்த எண்டு வரைக்கும் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். ரைட் சைடு இதே மாதிரி போட்டிருக்கேன், இதே மாதிரி லெஃப்ட் சைடும் போட்டிருக்கேன். நாலு பிஸ்கட் நாட்டு இந்த கூடையோட இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் நம்ம எப்படி போடுறோமோ சேம் அதே மாதிரி கூடையை திருப்பி இன்னொரு பக்கத்துலேயும் பின்னணும். இந்த கிராஸ்கட் கூடையில் இன்னொரு டவுட்டும் வந்துட்டு கேட்பாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஹைட்டு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு பிடிச்சி நாட் போடுறோம் இல்லையா, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயர்லாம் குட்டி குட்டி ஆயிரும், அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சைடில் நம்ம எப்படி முடிக்கிறோமோ அதே மாதிரி ஈவனாக இந்த கூடையோட ஃப்ரண்ட் சைட்லேயே முடிகிற மாதிரி முடிச்சுட்டு வரணும். அவ்வளோதான், சைடில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ஒயர் குட்டி குட்டியாக இருக்கும், ஃப்ரண்ட்லலாம் ஒயர் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பக்கத்தில் இந்த மாதிரி பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா சென்டரில் ஒரு பிஸ்கட் நாட் போடணும், லெஃப்ட் சைடு ரெண்டு பிஸ்கட் நாட்டு, ரைட் சைடு ரெண்டு பிஸ்கட் நாட் மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்டரில் ஒரு பிஸ்கட் நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு பிஸ்கட் நாட்டு, ரைட் சைடு ஒரு பிஸ்கட் நாட், அப்புறம் ஃபைனலாக ஒரு பிஸ்கட் நாட்டில் நமக்கு முடியும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு முடியும். இந்த சென்டரை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பாக்ஸ் நாட் போட்டு வந்துடுங்க. இப்போ கூட ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயர் நமக்கு குட்டி குட்டியாக இருக்கும், இந்த மிடில் மட்டும் கொஞ்சமாக இந்த ஒயர் பெருசாக இருக்கும். எல்லா கிராஸ்கட் கூடையிலையும் இந்த மாதிரி மிடில் வந்துட்டு ஒயர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கூட நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஃபுல் அஞ்சு டைமண்ட் நமக்கு வரும். இதே மாதிரி சைட்லேயும் பாருங்கள் அஞ்சு டைமண்ட் நமக்கு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒயர் கட் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஒரு முறை ஒயரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒயர்ஸை கட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எட்டு அடி ஒயர் கட் பண்ணுறதுக்கு பதில் மறந்து போய் நீங்கள் ஏழு அடி ஒயர் கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த கூடைகள் போட்டிங்கன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் கூட போடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிராஸ்கட் கூட போடுறதா இருந்தாலும் சரி, அந்த கடைசி வரிசை இருக்கு இல்லையா, அந்த ஒரு வரிசை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்த மாதிரி உள்ள சொருகி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கூடையோட வாய்ப்பகுதி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, ஒயர் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எவ்வளோ ஒயர் நீங்கள் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறீங்களோ கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயர் கூட போட்டு சேல் பண்ணுற சகோதரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒயர்லாம் எடுத்து இந்த கூடைக்குள்ளே சொருகி விடுவாங்க. அந்த மாதிரி ஒயர்ஸை சொருகும் போது அந்த கூடை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். கூடை வாங்குறவங்களுக்கும் வந்துட்டு கூடை நல்லா வெயிட்டாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கூடை பின்னுறதை விட இந்த ஒயரை சொருகி விடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்கள். இந்த வீடியோ பார்த்துனா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஒயரில் உருட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். இந்த கைப்பிடி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய விதமான கைப்பிடி வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அதை எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.